ஐயா வக்கீல் தியாகராஜ ஐயா அவங்க எங்கயாவது பாத்தீங்களா? யாரு? ஓ, கேஸ் இல்லாம சுத்திட்டு இருக்காரு அந்த வக்கீலா? அவர்தான் கேட்டேன், அவருக்கு என்ன இருக்கு இல்லன்னு கேட்டேன். கோச்சுக்காதப்பா, ஒரு அடையாளத்துக்காக அப்படி கேட்டாரு. நல்ல அடையாளம் பாத்தீங்கள? எங்க அப்பா சாருக்கு கேஸ் நடத்தி தான் சாப்பிடணும்னு தலையாளத்து இல்ல. தெரியுமே, உங்க அம்மா பெரிய பட்டாசு ஃபேக்டரி வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, உங்க அப்பா உட்கார்ந்து சாப்பிடுறாரு. டேய், நீ ஏன்டா உம்முன்னு இருக்க? அப்பா சார், இனிமே நீங்க கோர்ட்டுக்கு வராதீங்க. இந்த கோர்ட்டு கவுன் எல்லாம் போட்டுக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா வீட்லயே போட்டுக்கிட்டு எங்க கூட விளாடுங்க. ஏண்டா? கேஸ் இல்லாத வக்கீல், கேஸ் இல்லாத வக்கீல் கண்ட வயலுகள் எல்லாம் கேவலமா பேசுறாங்க, கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. இல்ல சும்மா இருக்காத, ஆமான்னு ஒத்துக்கோ. டேய், மோர ஊத்துடா. டேய், உங்க அம்மா சம்பாதிக்கிறா, உங்க அப்பா சாப்பிடுறேன், இதுல என்னடா கேவலம்? கேவலம் தான், அப்பா சம்பாதிச்சு அம்மா சாப்பிடணும், அதானே கௌரவம்? நானா மாட்டேங்கிறேன். என்ன நம்பி எந்த பையலும் கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறான்டா. இந்த பைய கொடுக்க போறான் பாருங்க. ஐயா, அவர் எனக்கு இந்த குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திட்டாரு. ஐயா, எனக்காக வாதாடுங்க ஐயா, எனக்கு நியாயம் கிடைக்க செய்யுங்க ஐயா. சரிம்மா. இந்த கருப்பு கோட்டு போட்ட எந்த வக்கீலாவது இவளுக்காக வாதாடுனீங்க? அப்புறம் உயிரோடு வீடு போய் சேர மாட்டீங்க. இந்த பிபி சாமி சொன்னா சொன்னதுதான். ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. பயப்படாதயா, நான் மறைய மாட்டேன். என்ன விஷயம்? எல்லாம் அந்த பிபி சாமி தாங்க. யார் அந்த பிபி சாமி? பண்டார வட பக்ரி சாமிங்க. ஓஹோ, அப்ப இது சின்ன பண்டார வடையா? ஆமாங்க, இந்த குழந்தைக்கு அப்பா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இதோ பாருமா, வக்கீல் கிட்டயும் வைத்தியர் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. உங்க கேஸ் என்ன, விவரமா சொல்லுங்க. அது அது வந்துங்க, என் பேர் மீனாட்சி, என் பொண்ணு பேரு சுமதி. வெறும் சுமதியா? இனிஷியல் என்ன? அங்கதான் சிக்கல, அதுதான் கேஸ்க்கே வந்திருக்கா. ஓஹோ, கோச்சிட்டு போயிட்டாரா, ஒத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ரெண்டாவது சொன்னது புரிஞ்சிட்டேன், நீ சொல்லுமா. கணம் கோட்டார் அவர்களே, இது வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய்யான வழக்கு. ஆகவே இவரை விடுதலை செய்ய முடியும். தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறேன். மிஸ்டர் தியாகராஜன். மிஸ்டர் தியாகராஜன் கூப்பிடுறேன். ஏசி ஓரானர், உங்க தரப்புல யாராவது சாட்சிகள் கேட்காங்களா? ஏசி ஓரானர், மிஸ்டர் ராம என்கிற சாட்சியை விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராமு ஐயா எதிர்க்க நிக்கிறாரு, அவரை தெரியுமா? என்ன விளையாடுறீங்க, உங்களை தெரியாதுங்களா? என்ன இல்லப்பா, அவரை அவரை ராமு அவரை தெரியுமா? அண்ணாச்சிய தெரியாதவ உண்டா? அண்ணாச்சியா கூட பிறந்தவனா? அவர் தனியா, நான் தனியா? பட்ராசு பாசையில சொன்னா பேட்ட பிஸ்தான்னு சொல்லுவாங்க. பிரியத்துல எல்லாரும் அண்ணாச்சின்னு கூப்பிடுவா, மத்தபடி ஆளை பார்த்தா எல்லாரும் பயந்து நடுங்குவா. அவ்வளவு பெரிய ரவுடியா? பெரு ரவுடி இல்லீங்க, அண்ணன் எட்டு வீடு கட்டி எகிரி அடிச்சாள்னா நெத்தி பொழந்துரு. அம்பிட்டு தூரம் போவாங்க, ஏனத்தையும் பொழந்து விட்டாரு. போட்டு வைக்க கூட இடம் இல்ல, மூக்குக்கு வெத்தல வாக்கு போட்டு விட்டுட்டாருக்க. படாத இடத்துல ரெண்டு தவணை மிதிச்சு விட்டாருங்க. என்னப்பா சொல்ற? இல்லீங்க, எனக்கு இதுவரைக்கும் அடிபடாத இடத்துல ரெண்டு தவணை மிதிச்சு விட்டாரு இங்கிட்டு. அதனால கணம் கோர்ந்தாரு தெரியாதுங்க. வக்கீல் யாரோ கூட்டிட்டு வந்து நாடா மாறாரு. பாத்தாடி பிப்பி சாமி அண்ணாச்சி, இப்படி பச்சை வச்சியா புழுகிறீங்களே? நீங்க பொறக்காமலா நெத்தி பொழந்துச்சு, தன்னால மூக்குல காயம் முளைச்சிச்சா? நீங்க கையை ஒடிக்காமலா தொட்டி கட்டி பச்சை பிள்ளையா தொங்குது என் கையே? மிஸ்டர் ராமு ஐயா, இவர் எதுக்காக உங்களை அடிச்சாரு? அவங்க நல்லவங்க, தனிப்பட்ட விரோதம் ஒண்ணும் இல்லைங்க. அண்ணாச்சி இந்த மீனாட்சி வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாருங்க. என்னாச்சோ ஏதாச்சோ ஒரு நாளைக்கு இந்த மீனாட்சி கையில பிள்ளையோட கண்ணை கசக்கிட்டு நின்னுச்சு. என்ன மீனாச்சி, புள்ள எப்ப வந்துச்சுன்னா எல்லாம் அண்ணாச்சி அப்படின்னுச்சு. உடனே அண்ணாச்சி வீட்டுக்கு போய் அண்ணாச்சி அண்ணாச்சி மீனாச்சி கதி என்னாச்சு அப்படின்னு உடம்பெல்லாம் புண்ணாச்சு. ஐயா இவன் புழுகுறா, இவனை நான் பார்த்ததே இல்ல. தாடி நீங்க தான் போய் சொல்றீங்க. என் நெத்திய நீங்க பழக்கல? இல்ல. என் மூக்க உடைக்கல? இல்ல. இங்க ரெண்டு தவணை மதிக்கல? இல்லவே இல்ல. என் கைய உடைக்கல? இல்லவே இல்ல. இந்த மீனாட்சிக்கு சாதகமா சாட்சி சொன்னேன்னா படவா ஒண்ணு கோர்ட்லயே ஓட்டு வெட்டிப்படுவேன்னு மிரட்டல? உன்னை மிரட்டினேன், இந்த வக்கீலுங்க தானே மிரட்டின. அம்பிடுத்தாங்க, ஏன் வேலை முடிஞ்சு வச்சுக்க. இனிமே இந்த ஐயா இந்த வக்கீல்களை ஏன் மிரட்டினாங்கிறத நம்ம வக்கீல் இங்கிலீஷ்ல பேசுவா. நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? நீங்க போகலாம். ஜெயிச்சிருவே இல்ல. இதுக்கு மேலையும் ஜெயிக்கலனா நான் வக்கீலே இல்லடா. சரியா சொன்னீங்க. யுவர் ஆனர். முனியம்மா. அம்மா, நம்ம வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கா? இல்லையம்மா. அப்பதானே இலவசமா பால் குடுக்கறது வழக்கம்? இவங்க எல்லாம் பாலுக்காக வந்தவங்க இல்ல.
நம்ம ஐயாவை பார்க்க வந்திருக்காக. ஐயாவை பார்க்க? ஆமா. என்ன விஷயமா? வாங்க சொல்றேன். இந்த குழந்தையை இவ கையில கொடுத்துட்டு இவளை கை விட்டுட்டாராம். அவர் ரெண்டுல ஒண்ணு பார்க்கணுமா. யாரு? நம்ம ஐயாவையா? ஆத்தி ஆத்தி, நம்ம ஐயா ராமராஜே. இவ புருஷன் விலகு. இந்த கதையை கேட்டீங்களா? இந்த குழந்தைக்கு அப்பே ஒரு பயில்வானா. தினம் கோதாவுக்கு போறதுக்கு பதிலா இவ வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால இவ அம்மா ஆயிட்டா. இப்ப இவள அம்போன்னு விட்டுட்டு அவன் கோதாவுக்காக கோவாவுக்கே போயிட்டேன். இவ வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்கா. விலகு. இது நல்ல வேடிக்கை இல்ல. இவளை ஒருத்தன் காதலிச்சிருக்கேன். இவ சொல்லிருக்க அவங்கிட்ட முதல்ல தாலிய கட்டிக்கின்னு அப்புறமா குழந்தைய பெத்துக்கோம்னு. ஐயோ, அது ரொம்ப ஓல்டு பேசனு. முதல்ல குழந்தைய பெத்துக்குன்னு அப்புறமா தாலியை கட்டிக்குவோம், அதுதான் நியூ பேசணும்னு அவன் சொல்லியிருக்கேன். இவளும் அதை நம்பி குழந்தைய பெத்துக்கணும். அவனும் தாலியை கட்டிப்புட்டேன் இன்னொருத்தி கழுத்துல. ஆமா, இவங்க அம்மா கதை ரொம்ப சோகமான கதை. பழைய படம் புதிய காப்பி. 40 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ஒருத்தன் காதலிச்சு கல்யாணத்தையும் பண்ணிக்கின்னு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு தூபாக்கி ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா பாடுபட்டு பங்கப்பட்டு அந்த பொங்கலத்தைய வளர்த்து படிக்க வச்சு கல்யாணத்தையும் பண்ணி கொடுத்துருச்சு. 40 வருஷம் பொறுத்து அவன் வந்திருக்கேன். புருஷங்காரன் வந்து, அம்மா தாயே, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருந்து காலில் விழுந்திருக்கேன். அம்மாவும் ஐயோ நம்ம புருஷனாச்சு அப்படின்னு மனசு இறங்கி வீட்டோட இருந்துக்க அப்படின்னு சொல்லிருச்சு. ஒரு நாள் தான் தங்கி இருக்கேன். அதுலதே இது இப்ப அவன் அடுத்த வீட்டுக்காரன் எடுத்துக்கிட்டு தூபாக்கே ஓடி போய்த்தானா. அம்மா குழந்தைய எடுத்துக்கிட்டு வக்கீல் வீட்டுக்கு வந்திருக்கு. இப்படி வந்திருக்க அம்புட்டுமே சீவனாம்ச கேசுதே. இம்புட்டு கேசையும் நம்ம ஐயா தான் நடத்தணுமா. வணக்கம் 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 வணக்கம். ராஜலட்சுமி யார் இவங்கெல்லாம்? அதேதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். அம்புட்டும் கேசு. கேசா? ஆளுக்கு ஒரு குழந்தை வச்சிருக்காங்க, அதான் கேசு. இப்படி எல்லாம் கை காட்டுறா, சந்தேகப்பட போறா? இல்லம்மா, நம்ம அப்பா சாரு இன்னைக்கு கோர்ட்ல ஒரு ஜீவனாம்ச கேசு ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சாரா? இவரா? ராஜலட்சுமி மானத்தை வாங்கிடாத. நீ இப்படி பேசுறத பார்த்தா வந்திருக்கவங்களுக்கு என் மேல வச்சிருக்க நம்பிக்கை போயிட போகுது. ஏண்டா இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு நீ ஏதாவது பண்ணியா? ஆமா, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீல. அம்மா நீங்க உள்ளார வாங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். அப்பா சார் ஒரு கேசையும் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் ஒத்துக்குங்க.